ரன் டு ரீட். ஓடிட்டு வருகின்ற பொழுது உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுது, அதே போல மனதுக்கு புத்துணர்ச்சி ஏற்படுதுன்னா புத்தகங்கள் தான். சென்னையே வாசி என்கிற முடக்கத்தோடு இன்னைக்கு வந்து என்னன்னா பபாசி நடத்துகிற இந்த நிகழ்ச்சி நடந்துச்சு, ஒரு மினி மாரத்தான். சென்னை மக்கள் மத்தியில கொரோனாக்கு பிறகு புத்தக வாசிப்பை மீதான அந்த ஆர்வத்தை தூண்டுவதற்கும் விளம்பரப்படுத்துவதுங்கிற நோக்கத்துல நடத்தப்பட்டது. அட்லீஸ்ட் புத்தக வாசிப்பாளருக்கும் ஒரு சங்கம் இருக்குன்றது உலகம் தெரிஞ்சுக்கும். ரீடர்ஸ்க்கெல்லாம் ஒரு அசோசியேஷன் இருக்கான்னு பிள்ளைங்களுக்கு இப்பதான் தெரியுது. நம்ம படிக்கிற புக் மட்டும் இல்லாமல் நம்ம லைப்ரரியெல்லாம் போய் நிறைய புக்ஸ் எடுத்து படிப்போம். எங்களுக்கு நாங்கள் நிறைய பண்ணியிருக்கோம். பட் இப்போ அந்த லாக்டவுன் எந்த புக்ஸும் அங்கே எடுத்து படிச்சது இல்லை. ஸோ இப்போ அந்த புக்ஸ்லாம் பற்றி இப்போ நிறைய தெரிஞ்சிருக்கு. நல்லதோ கெட்டதோ படி, எதா இருந்தாலும் படி, படிச்ச பிறகு நீயா தெரிஞ்சுக்குவேன் நல்லது எது கெட்டது. ஒரு வாசிப்பு பழக்கம் இருந்தாதான் பிள்ளைங்களுக்கு வந்து பிரைன் ஸ்டிமுலேஷன் ஆகும். நம்ம வந்து வரலாற்றுடைய டைம் ட்ராவல்லாம் பண்ண முடியாது, ஆனால் ஒரு புத்தகம் வாசிப்பதுனால எந்த காலத்துக்கு ஒன்றும் போயிட்டு வரக்கூடிய அந்த டைம் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். சென்னை புத்தக கண்காட்சி 2021 பிப்ரவரி 24 தொடங்கி மார்ச் 9 வரைக்கும் காலையில 11 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் இந்த முறை முகக்கவசத்தோட தனிநபர் இடைவெளியோட எப்பவும் போல ஓஎம்சிஏ கல்லூரி மைதானத்துல 800 அரங்கங்கள், 15 லட்சம் தலைப்புகள், 20 லட்சம் வாசகர்கள் குவிய கூடிய மாபெரும் திருவிழா, 10% கழிவோட புத்தகங்களை வந்து அள்ளிக்கிட்டு போங்க. தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கம் அன்போடு அழைக்கிறது. நுழைவு கட்டணம் ரூபாய் 10.